காலாப்பழம் வந்து கர்நாடகத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து அது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தடையும் சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி அந்த குமாரசாமி அவங்களுக்கும் தெரியும் இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் இல்லை, பல லட்சம் மக்கள் பிறமொழி பேசுகிற மக்கள் கூட இந்த படம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் வந்து செய்யக்கூடாது. அட் த சேம் டைம் டெஃபினெட்லி அந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே வந்து இந்த பெரியவர் நான் இப்போ மதிக்கிற தேவகட அவர்கள் இருக்காங்க, அவங்க டெஃபினெட்லி படத்தை வந்து தடை செய்ய விட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து தூத்துக்குடி நீங்க சொன்ன சம்பவத்தை வச்சு நீங்க வந்து போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி நடத்திட்டு தலைவர்கள் மற்றும் ஆக்டர்ஸ் இல்ல இது என்ன வந்து சில பேர் அது திருத்தி எந்த மாதிரி சொன்னா கூட இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப்பாக இருக்கு. கம்ப்யூட்டர் என்ன இருந்தாலும் வந்து யூடியூப்ல வீடியோவில் என்ன வேணால் பார்த்துடலாம். நான் என்ன சொல்லிருக்கேன் என்ன பேசிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே அவைலபிள். எதுவும் வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னேன்னா அது கலந்து ஆலோசிச்சு பெரியவங்க வந்து திங்க் பண்ணணும். சாரிங்க அதை பத்தி நான் வந்து சொல்ல விரும்புறேன். அதுக்கு வந்து ஆண்டு நலனால என்னுடைய ஃபேன்ஸுங்க மக்களுடைய ஆதரவால நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணணும் படம் ஓடுறதுக்காக சொல்லிட்டு இந்த வயசுல இந்த 43rd வந்து சினிமா கேரியர் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. அவங்க தான் பண்ணுவாங்க, என்ன பண்றது. அரசியல் வேற, சினிமா தொழில் வேற. கம்பெனி அது வந்து அது வந்து அது அதுக்கு இதுக்கு வந்து ஒரு சம்பந்தமே இல்லை. அது பாக்குறாங்க, அதை என்ன பண்ண முடியும் சார். எதிர்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கே நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் எதிர்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி எதிர்பார்த்தேன் நான். டெஃபினெட்லி வந்து படத்துல விஷயம் இருந்தா 100% நல்லா போகும். ஜனங்களை வந்து நல்ல இருக்கிறது வந்து டெஃபினெட்லி ஏற்றுப்பாங்க, நல்ல இல்லைன்னு சொன்ன விட்டுருப்பாங்க. சாரிங்க நான் அது கருத்து கூட வரும். ரொம்ப ரொம்ப பரிதாபப்படுறேன், ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆமா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ரொம்ப 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 வேதனை, ரொம்ப ரொம்ப வேதனை தருது. இதுக்கு டெஃபினெட்லி ஏதாவது முட்டுப்புள்ளி வைக்கணும். எல்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாமே பேசு கலந்து கலந்து ஆளுது. இது வந்து டெஃபினெட்லி வந்து முடிவு கொண்டு வரணுங்க. இது இது எப்படி தொடரக்கூடாது. ரொம்ப சோகரமான விஷயம் இது. நிஜமா என்னுடைய அனுதாபங்கள், ஆழ்ந்த அனுதாபங்கள். நடிகர் கமலஹாசன் வந்து குமாரசாமி சந்திச்சிருக்காரு, இந்த சாதனை பிரச்சனைக்கு பேசிதான் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல பேசி கூட கோட்டதும் இருக்கு. அட் த சேம் டைம் பேசி கூட நல்ல தீர்வு காண வந்தா நல்லதுதானே. தீர்வு காண முடியல, சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பாக்கலாங்க. இப்போ தீர்க்க முடியும் நினைக்கிறீங்களா? நல்லபடியா பேசி பேசா தலைவர்கள் பல ஆண்டுகளா 40 ஆண்டுகளா பேசி நீங்க கூட பேசியிருக்கீங்க. ஆணையம் அமைக்க சொல்லிருக்காங்க, இந்த நேரத்தில் கமல் போய் சந்திப்பது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு முயற்சி எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு நல்ல உறவு இருக்கிறதுல வந்து அது தொடரணும். அவங்க வந்து எதிரி ஒண்ணும் கிடையாது. நல்ல பேசி கூட தீர்த்துக்கலாம். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நல்லா பேசி கூட தீர்ந்துருக்கு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு பேர் அந்த பிசினஸ். எனக்கும் கூட நான் நினைச்ச வரைக்கும் ஆன்மீக அரசியல் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, இரும்புக்கரம் கொண்டு அடக்குவதெல்லாம் ஆன்மீக அரசியல்.
அன்புக்கரம் கொட்டு அரவணைப்பது தான் ஆன்மீக அரசியல். எனக்கு தெரிஞ்சது இல்லையா, ஆன்மீகம்னா அன்பு. நமக்கு என்ன, நம்ம என்ன, நம்ம நம்ம நிம்மதியை தேடி எங்கேயோ மலைக்கெல்லாமல் போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தெளிவாக இருக்குது, இங்கே பெரியார் திடலில் படித்தவங்க. நான் இப்போவே நிம்மதியாக தான் இருப்பேன், எனக்கு எங்கேயும் போகண்டே. காலையில் பல் விளக்கில் நிம்மதியாக விளக்குவேன், ஷேவ் பண்ணியில் நிம்மதியாக ஷேவ் பண்ணுவேன், இட்லி தோசை சாப்பிட்டு நிம்மதியாக ஷேவ் பண்ணுவேன். என்ன தெளிவாக இருக்குது, ஐயா கொடுத்த அறிவு, ஐயா கொடுத்த அறிவு, தந்தை பெரியார் கொடுத்த அறிவு. ஒரு பஞ்சு டயலாக்கும் கூட ஐயா வச்சு தான் நான் பேசுவேன், தந்தை பெரியார் வச்சு. என்ன தலையில் முடி இல்லையில்ல, நாங்கள்லாம் தலைக்கு மேலே இருக்கிறத நம்பி வாழ்கிறவங்க இல்லை, தலைக்கு உள்ளே இருக்கிறவங்களை நம்பி வாழ்கிறவங்க. என்ன தலைக்கு மேலே இருக்கிறது வந்து ஜெனட்டிக்ஸ், திட்டம் போட்டு கணக்கு போட்டு வர்றதுக்கு பேர் அரசியல் அல்ல, அது பிஸ்னஸ். பிஸ்னஸ்ங்கிறதுனா இப்போ வேப்பேரியில் நம்ம ஒரு கடை போடலான்ட்டு இருக்கிறோம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறோம். என்ன பிளான் பண்ணுவோம், இங்கே சைவ ஹோட்டல் நல்லா போவோமா, அசைவ ஹோட்டல் நல்லா போவோமா, ஏற்கனவே சைவம் அசைவம் என்ன இருக்குது, இல்லை சைனீஸை போடலாமா, இங்கே என்ன மாதிரி வியாபாரம் ஆரம்பித்தா வியாபாரம் நடக்கும், இங்கே ஏதாவது ஹோட்டலை மூடி அங்கே ஏதாச்சும் ஒரு வெற்றிடம் இருக்குதா அப்படின்னு கணக்கு போட்டு வர்றதுக்கு பேர் பிஸ்னஸ், அது அரசியல் அல்ல. அந்த பிஸ்னஸுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது, அது ஒரு பிஸ்னஸ்னு ஒத்துக்கணும். ஏன்னா அரசியல்னால் அப்படியே களத்தில் குதிச்சிருந்தங்க, உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு தெரிஞ்சால் அப்படியே உள்ளிறங்கிறதுக்கு பேர் தான் அரசியல். நீங்கள் பிஸ்னஸுக்கு உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது அந்த பிஸ்னஸுக்கு. அந்த பிஸ்னஸுக்கு வந்து ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது இல்லையா. சினிமா படங்களை காரணமாக வைத்து அதில் சவாரி செய்யும் அரசியல் என்பது எவ்வளவு வெறுக்கிறேன் என்பது முன்னுதாரணமாக தெழுந்தவர் நான். இதற்கு என்னுடைய படங்களுக்கே அது நிகழ்ந்திருக்கிறது. அது நிகழக்கூடாது என்பதற்காக அரசுடன் வழக்கு தொடுத்து நான் நீதி பெற்று வந்தவன் நான். அதனால் நியாயமும் வியாபாரமும் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது திரு ரஜினி அவர்கள் படத்துக்கும் நிகழும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இல்லை, அது வந்து தவறான ஒரு கருத்து, என் படத்துக்கும் அவர் தடை சொல்லியிருக்காருங்க. அது வந்து நியாயமே வெல்லும் என்பதற்கு முன்னுதாரணமாக விஸ்வரூபம் ஒன்று திகழ்ந்திருக்கிறது. காலாவும் அதுபோல் வெற்றி பெற்று வெளியே வந்து நல்ல வியாபாரம் செய்யும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. இது வந்து சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க, குழந்தை அடித்தா திருப்பி அடிக்காதுங்கிற மாதிரி. கலை குழந்தை அது. நீ தமிழ்னா சாதியற்று சாதி மனநிலையற்று வெளியே வா, அப்போ நீ சத்தமாக சொல்லு, நீ தமிழனே, நான் தமிழன், நானும் சத்தமாக சொல்லு. ஆம், நாம் தமிழர்கள் தான், ஆனால் சாதியுள்ள தமிழர்கள், சாதியற்ற தமிழர்களாக நம்ம மாறணும் அப்படின்றது என்னது கிடையாது. ஐயத்தி சா ஐயத்த பண்டிதரே சொல்லிட்டாரு, ஆரம்ப காலகட்டத்தில் எவன் சாதியற்றுக்கானா அவன்தான் தமிழன்றாரு. ஏன்னா இந்தி எழுத்துக்களை வந்து பூசி அழித்த மாதிரி சாதி தெருக்களை அழிப்போம். உடனே ஒன்று தான், சாதியற்றவர்கள் தமிழர்களும் டிக்ளேர் பண்ணுவோம். உண்மையிலே வந்து உங்ககிட்ட முரண் பண்ணோம், உங்ககிட்ட சண்டை போடணும், உங்ககிட்ட கோவ பண்ணலாம் கிடையாது, ஒற்றுமையாக வாழணும், நம்ம எல்லாரும் ஒன்று. ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணவுடனே நான் உடனே ஓடி வந்துட்டேன். முதல்ல நாங்கள் சண்டை இல்லை, எங்களுக்குள்ள எந்த கருத்து முரணும் இல்லைன்னு நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில். எனக்கு நான் பேசுவதில் வேணால் உங்களுக்கு போர்ச்சா தெரியலாம், கோபமாக இருக்கலாம், ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், என் உள்ளத்துலேருந்து தான் பேசுகிறேன், எனக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா படித்தவன் ஜாதி பார்க்குறான்னா படிக்காதவன் அதோட பயமாக ஜாதி பார்க்குறான். நான் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் ரிசர்வேஷனை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன், நான் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நீ வந்து பார்க்காத ஜாதியில் இருக்காத, நீ வெளிவா வெளிவா வெளியவான்னு சொல்கிறது இருக்குது இல்லை. நாங்கள் விவசாய வேளாண் குடி, இன்றைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட நாங்கள் அண்டி போச்சதே இல்லைன்றாங்க. மாற்றம் எங்கேருந்து தொடங்கணும், ஊர் தெருவுலேருந்து தான் தொடங்கணும், சேரியிலேருந்து மாற்றம் தொடங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு ரத்த கவிச்சு வந்து காயிரம் வரைக்கும் வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம், காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சாதிய மனநிலையை ஒழிக்காமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வேரை கட் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது தான் மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைகளிலும் தொங்கி கொண்டிருக்கிற சாதி பெயர்களை உங்களால் ஒழிக்க முடியுமா? அருணாச்சலம் அப்படின்னா இது நாடாரு, பழனியப்பன்னா இவர் செட்டியார்,
முத்துராமலிங்கம்னா இவர் தேவர்னு, அதற்கு பின்னால் நான் கற்றுக்கிட்டது தான் ஒன்றும் தான் இந்த சாதின்றதை. நான் சொன்னேன் நீ கொள்றதா இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன், எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன் கொல்ல போறேன். நீ எங்கேயாவது வச்சு என்னை கொன்றுப்ப, நீ ஃபோன் பண்ணுறது என்னை மிரட்டுறதுக்கு. இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தையே தூக்கி பிடிக்காதவன், சாதியவா தேவர் சாதியை தூக்கி பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருக்கிற எத்தனை பேர் பர்த் சர்டிஃபிகேட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட தயாராக இருக்கீங்க? கைது கொடுங்க, இன்றைக்கே கிழிச்சு போடுறோம். அதை எடுத்துகிட்டு இந்த அரசோடு உங்களால் வாழ முடியுமா? நம்மளாம் தமிழர்னு சொல்லுவோம், இனிமேல் நம்மளுடைய சாதி அடையாளத்தோடு சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான், சாதி அற்றவர்கள் தமிழர்கள் டிக்ளேர் பண்ணுவோம். நம்மளாம் தமிழர்னு சொல்லுவோம், இனிமேல் நம்மளுடைய சாதி அடையாளத்தோடு சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான், சாதி அற்றவர்கள் தமிழர்கள் டிக்ளேர் பண்ணுவோம்.